வணக்கம் நண்பா, நான் கடலாமிட்டாய் விமல். அடுத்து நான் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி பதிவிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து கீழே போட்டிருந்தீங்க. அதை பத்தி பேசுங்க தம்பி, இதை பத்தி பேசுங்க தம்பி, அவரை பத்தி பேசுங்க, இவரை பத்தி பேசுங்க அப்படின்னு அதை எல்லாமே நான் படிச்சு பார்த்துட்டேன். ஒவ்வொரு கருத்துக்கும் உண்டான காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். வந்த கருத்துக்கள்ல பார்த்த உடனே எனக்கு பிடிச்ச ஒரு கருத்து எந்த எதுன்னு பார்த்தோம்னா, ஒரு அண்ணன் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, தேசிய தலைவர் பிரபாகரனின் வாழ்க்கை வரலாறை பத்தி பேசுங்க தம்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. வலைதளத்துல தலைவர் பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் காணொலி இருக்குது. இருந்தும் என்ன வந்து தலைவரை பத்தி பேச சொன்னதுக்காக அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை வந்து மேலோட்டமா தான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். இந்த கருத்துக்கு அப்புறம் தான் நான் ஆழமா அவரை பத்தி நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான உலகத்துல தமிழ் மக்கள் இருக்கிற வரைக்கும் தலைவரை பத்தி பேசினா அது மிகையாக இருந்தா நான் நினைக்கிறேன். தியாகத்தின் மறுபெயரா இருந்த நமது தலைவரின் வாழ்க்கை வரலாறுங்கிறது ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு சகாப்தம்னா சொல்லணும். அந்த சகாப்தத்தை ஒரு 10 நிமிட காணொலியில வந்து கண்டிப்பா அடக்கிட முடியாது. அதனால நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, அவரோட வாழ்க்கை வரலாறுல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, தலைவரின் வாழ்க்கை வரலாறு முழுசா படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு தலைவரோட பேரை சொல்றது கூட எனக்கு வயசும் தகுதியும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த காணொலி முழுவதும் நான் தலைவர் என்றுதான் நான் அந்த தேசிய தலைவரை குறிப்பிட போறேன். அது மட்டும் இல்லாம நான் சொல்ற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தன்னலமற்ற தலைவரை பத்தி பேசுறதுக்கு நான் தனிப்பட்ட முறையில பெருமைப்பட்டுக்கிறேன். அதனாலதான் இந்த காணொலியை வெளியிடுறேன். வாங்க பாக்கலாம். முதலாவதா தலைவரோட பிறப்பு பற்றி பார்க்கலாம். தலைவர் அவர்கள் இலங்கையில வல்வெற்றுத்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல திருவேங்கடம் வேலுப்பிள்ளை மற்றும் பார்வதி அம்மாள் அவர்களுக்கு 1954 நவம்பர் 26 4வது பிள்ளையா பிறக்கிறாங்க. ரெண்டாவதா என்ன விஷயம் பார்க்க போறேன்னா, ஒரு அகிம்சை வழியமும் ஆன்மீக வழியமும் பின்பற்றக்கூடிய ஒரு பாரம்பரிய குடும்பத்தில இருந்து வந்த நமது தலைவர் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இவர் தனிப்பட்ட முறையில என்ன பிடிச்சு படிச்சாருன்னு பார்த்தோம்னா, நம்ம பகத்சிங் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் செஞ்ச புரட்சி, இதெல்லாம் பத்தி சின்ன வயசுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே ஒரு காரணம் அப்படிங்கறது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நம்ம இலங்கையில நடந்த கொடுமைகள்லாம், அதாவது தமிழர்களுக்கு தனிப்பட்ட முறையில நடத்தப்பட்ட சில கொடுமைகள்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இலங்கையில தமிழர்கள் வாழும் பகுதியான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல 75% இராணுவத்தை குமிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம நாட்டுல காஷ்மீர்ல இந்தியாவோட இராணுவத்தை பெருமளவுல குமிச்சு வச்சிருக்கிறதுல நம்ம நாடு, அதே மாதிரி இலங்கையில தமிழர்கள் வாழும் பகுதியில வந்து அதிகபட்சமான இராணுவத்தை வந்து குமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த இராணுவம் நம்ம தமிழ் மக்களை சோதனைங்கிற பேர்ல செஞ்ச கொடுமையெல்லாம் இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் தமிழக மலைவாழ் மக்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாது, வாக்குரிமை மறுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றிட்டு சிங்கள மக்களை வந்து குடியேற்ற விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சிங்கள மாணவர்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் மேற்படிப்பு போயிடலாம், ஆனா தமிழக மாணவர்களுக்கு வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கணும், அப்பதான் மேற்படிப்புக்கு போன முடியும். ஒரு கல்வி கற்பதற்கே தமிழ் மாணவர்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, வேண்டுமென்றே தமிழர்களை வந்து அரசு வேலையிலிருந்து புறக்கணிக்கிறது. அதாவது அரசு வேலைகளுக்கு வந்து தமிழர்கள் விண்ணப்பிச்சா அந்த விண்ணப்பத்தை வேண்டுமென்றே நிராகரிக்கிறது. சிங்கள மக்களுக்கு வந்து அதிகமா அரசு வேலைகள்ல வந்து இடம் கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுமைகள் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொல்லணும்னா, 1981 ஜூன் 1 யாழ்ப்பாணத்துல உள்ள தமிழர்களின் பொது நூலகம் வந்து எரிக்கப்படுது. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பார்த்துச்சுன்னா, அதாவது ஒரு இனத்தை அழிக்கணும்னா கண்டிப்பா அவங்கள அவங்களோட பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு சிங்களர்கள் வந்து வேண்டுமென்றே இந்த யாழ்ப்பாண பொது நூலகத்தை வந்து எரிச்சாங்க. அதுல வந்து லட்சக்கணக்கான தமிழ் புத்தகங்களும் தமிழ் பாரம்பரியத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாம மொழி நூல்களும், அது மட்டும் இல்லாம பழைய காலத்து 5000 முன்னாடி உள்ள ஓலைச்சுவடிகளும் அந்த நூலகத்துல வந்து இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதை வந்து தரமட்டமா எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. இப்ப வந்து தமிழர்கள் ஒரு அடையாளமே இலங்கையில இல்ல அப்படிங்கறத நினைச்சுங்க. அது வரைக்கும் தமிழர்களோட உரிமைக்கு மட்டும் போராடி இருந்த நம்ம தலைவர் அவர்கள் அதுக்கு அப்புறம் கண்டிப்பா தனி தமிழ் ஈழம் அமையணும் அப்படின்னு நினைச்சிட்டு போராடுறாரு.
அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா 1983 வருஷம் நடந்த ஜூலை கலவரம் வந்து முக்கியமா இவரை வந்து ரொம்ப பாதிக்குது. இந்த கலவரத்துல ஏகப்பட்ட தமிழர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுமைகளையும் இந்த மாதிரி விஷயங்களையும் நேர்ல பாக்குற நமது தலைவர் அவர்கள் அதுக்கப்புறம் ஆயுத ஏந்தி தான் கண்டிப்பா போராடணும், நம்ம தந்தை செல்வா அவர்கள் போராடுற அரசியல் மற்றும் அமைதி போராட்டம் வந்து இதுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு நினைச்சுதான் ஒரு துடிப்புள்ள இளைஞர் கண்டிப்பா ஆயுத ஏந்தி போராடுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்தவரும் நம்ம தலைவர் அவர்கள். இந்த மாதிரி கொடுமைகளை வந்து அனுபவிச்சுற ஒரு துடிப்புள்ள ஒரு வீரமுள்ள ஒரு மானமுள்ள இளைஞன் யாருதான் அமைதியா இருப்பா? கண்டிப்பா ஆயுதம் ஏந்ததான் செய்வாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தலைவர் அவர்கள் மேல் நடத்திய ஒரு மிகப்பெரிய வன்முறை என்னன்னு பார்த்தோம்னா புதிய தமிழ் புலிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்ச உடனே தலைவர் அவர்கள் யாழ்ப்பாண மேயர் ஆல்ஃபர் துறையப்பா அப்படிங்கிறவரை வந்து சுட்டு கொள்றாரு. இது எதுக்கு நடத்தப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல யாழ்ப்பாணத்துல நடத்தப்பட்ட அதாவது காவல்துறையினால் நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடுல 9 தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதுக்கு உறுதுணையா நின்றவர் வந்து யாழ்ப்பாண மேயர் ஆல்ஃபர் துறையப்பா. இந்த ஒரு காரணத்துக்காக அதாவது 9 தமிழர்களை சுட்டுக் கொன்ற காரணத்துக்காக பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுட்டுக் கொள்றாரு நம்ம தலைவர் அவர்கள். இதுக்கப்புறம் தான் புதிய தமிழ் புலிகள் வந்து பிரபலம் அடையுது இலங்கையில, இலங்கை அரசால கவனிக்கப்படுது. ஆனா இதுவரைக்கும் அடிமைப்பட்டு கிடந்த தமிழனை வந்து இப்ப எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை சிங்கள அரசுக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களுக்கும் நம்மளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்க ஒரு தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1976 May 5 தலைவர் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்ட்டு பேர் மாத்துறாரு. இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அந்த படையில இருந்து எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 30 பேர் தான் இருந்திருக்காங்க. அதாவது பிற்காலத்துல 30 கட்டி ஒரு நாட்டையே எதிர்க்கிற அளவுக்கு இருந்த ஒரு படையோட ஆரம்ப காலம் வெறும் 30 பேர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இந்த 30 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை புலிகள்ல இவ்வளவு பேர் சேர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் பிறந்ததுல இருந்து அனுபவிக்கப்பட்ட கொடுமைகளும் மற்றும் நமக்கு தனி நாடு அமைஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இலங்கையில தமிழர்கள் வாழும் பகுதியான வடக்கு மாகாணத்துல வவுனியா காட்டு பகுதியில தான் விடுதலை புலிகளுக்கு வந்து தலைவர் அவர்கள் உடற்பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் கொடுத்திருக்காரு. அதனால இந்த வவுனியா காட்டு பகுதி என்ன அழைக்கப்பட்டுச்சுன்னா புலிகளின் பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு பேரே பெற்றிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காட்டு பகுதியில தலைவர் அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய தெரிய ஏகப்பட்ட தமிழ் இளைஞர்கள் வந்து அந்த படையில சேர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை புலிகளின் அதாவது தலைவரின் மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு சிலவற்றை சொல்லலாம். அதுல வந்து பார்த்தோம்னா முக்கியமா பலாலி விமான தாக்குதல வந்து சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதாவது கையில உள்ள ஒரு பழைய துப்பாக்கியை வச்சு மேல பறந்துகிற விமானத்தை சுட்டு வீழ்த்துற அளவுக்கு திறன் படைந்த தளபதிகள்லாம் தலைவரின் படைகள்ல இருந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம விடுதலை புலிகளுக்கு வர்ற ஆயுதங்கள் எல்லாமே ஒரு பழைய ஆயுதங்களா தான் இருக்கும். அதனால தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் சுட்டு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட தளபதிகள்கிட்ட வந்து அதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே பழுத வந்து இருக்கிற துப்பாக்கி வெடிச்சு செதற வாய்ப்பு இருக்குது. அதனால போனா நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆயுதம் வந்தாலும் முதல்ல வந்து தனியால தலைவர் அவர்கள் மட்டும்தான் சோதனை பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் தன்னோட படைக்கு வந்து அதை கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தலைவரின் தியாகத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1995 நடத்தப்பட்ட திருவோணைமலை துறைமுகத்துல நிறுத்தப்பட்டிருந்த இலங்கை அரசோட போர்க்கப்பலை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. இப்பதான் இலங்கை சிங்கள அரசுக்கு தெரிய வந்திருக்கு விடுதலை புலிகள்கிட்ட வந்து தரைப்படை கடற்படை விமானப்படை மூணுமே இருக்குது, மூணுமே கட்டி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சிங்கள அரசுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரிய வருது. அப்போ நீங்க பாத்துக்கோங்க இதுவரைக்கும் அந்த கால தமிழர்கள் வந்து போர் எப்படி எப்படி புரிஞ்சாங்க எப்படி வீரமா வாழ்ந்தாங்க அப்படிங்கறத வந்து ஒரு ஏற்றையும் ஒரு கதையிலும் தான் படிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா 20 நூற்றாண்டுல உலகத்துக்கு தமிழன் எப்படிப்பட்டவன் எப்படி வீரமானவன் அப்படிங்கறத ஒரு கண்முன்ன காட்டி நிகழ்த்தினவர் தான் நம்ம தலைவர் அவர்கள் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தலைவரோட திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா தலைவர் அவர்களின் திருமணம் வந்து சென்னையில தான் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம், தலைவர் அவர்கள் ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அந்த பெண்ணும் வந்து ஒரு போராளியதான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெண் பேர் வந்து மதிவதனி அப்படிங்கிற ஒரு பெண். இவங்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருந்தாங்க, அதாவது சார்லஸ் ஆண்டனி, துவாரகை, பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு கடைக்குட்டியும் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும்
அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் அவர்களுக்கு வந்து உலகம் முழுவதும் செல்வாக்கு இருக்குது. எந்த நாட்டுக்கு போனாலும் தலைவரோட குடும்பத்துக்கு வந்து ஒரு அடைக்கலம் கிடைச்சிருக்கும். ஆனா இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை இறுதி கட்ட போர் வரைக்கும் முள்ளு வைக்கல தான் இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுதான் நான் சொன்னேன் தியாகத்தின் மறுபெயர் நம்ம தலைவர் அவர்கள் அப்படிங்கறத நான் சொன்னேன். ஒரு தடவை வந்து அவரின் மனைவி மதுரதினி வந்து பாலச்சந்திரன் அவர்களையாவது நான் கொண்டு போறேன், வெளிநாட்டுல வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு தலைவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்ல நான் என் குடும்பத்தை வந்து பாதுகாப்பா வச்சுட்டேன்னா என்ன நம்பி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து படைக்க அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு செய்யற துரோகம் அது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை இறுதி வரைக்கும் ஒரு போர்க்களத்துல ஒரு முள்ளி வைக்கல தான் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் தலைவரின் மரணமும் தம்பி பாலச்சந்திரன் அவர்களின் மரணமும் உலகுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா மீதம் உள்ள குடும்பத்தார்களின் நிலைமை என்னன்னே கடைசி வரைக்கும் தெரியாம போயிருச்சு. அது போர்ல வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தலைவரோட தலைவருக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் விளைவித்த காலம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா 1987 வருஷம் இலங்கை அரசு மற்றும் நமது பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மற்றும் புலிகளின் தலைவர் நமது தலைவர் அவர்கள் மூணு பேருமே ஒரு சேர்ந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் போடுறாங்க. அது என்னன்னா ராஜீவ்காந்தி தலைமையில தான் அது நடக்குது. ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அதாவது அமைதி காக்கும் படையும் அப்படிங்கிற பேர்ல இந்திய ராணுவத்தை வந்து இலங்கைக்கு அனுப்புறேன். அது மட்டும் இல்லாம புலிகள் வந்து அமைதியை காக்குறதுக்காக தன்னோட ஆயுதங்களில் வந்து இந்திய அமைதியாக்கும் படையிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்கள் வாழும் பகுதியான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல வந்து வாக்கெடுப்புல வந்து ஒன்னா இணைக்கிறது, அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியா வந்து புலிகளுக்கு இடம் தருவது அப்படிங்கிற ஒரு அம்சங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்துல வந்து நிறைவேற்றப்படுது. இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, அது வந்து இது வந்து எழுதப்படாத ஒப்பந்தமா இருக்குது. அதாவது வெறும் பேச்சுவார்த்தையில மட்டுமே சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இலங்கைக்கு வந்த நமது தலைவர் அவர்கள் சுதுமலை அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வளாகத்துல வந்து முதல் முறையா தமிழ் மக்களுக்கு முன்னாடி உரையாடி இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலிகள் நம்மகிட்ட ஆயுதம் ஏந்தி போராடாது, நமது கனவுகள் வந்து நிறைவேற்ற போகுது, தமிழர்களின் உரிமைகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அமைதியாகத்தான் நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இந்த காலகட்டத்துல இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா புலிகளுக்கு எதிராக வேற அமைப்புகள் இருக்கும்ல அது வந்து புலிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துது. இப்பதான் தலைவர் அவர்களுக்கு புரியுது நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நம்ம ஆயுதத்தை வாங்கி வேற அமைப்புகளுக்கு கொடுத்துட்டாரு, அதனாலதான் அவங்க தாக்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த நேரத்துல வந்து ஒரு அண்ணனை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவர் யாருன்னா அண்ணன் திலீபன் அவர்கள். இத தலைவர் அமைதியா தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக அமைதி வழியில உண்ணாவிரதம் இருந்து அந்த போராட்டத்துல இறந்தே போனாரு. அதாவது அவர் என்ன வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்தார்னா பேச்சுவார்த்தையில ஒப்பந்தமா இருந்த இந்த அம்சங்கள் வந்து எழுத்தா வந்து நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இந்திய அரசையும் சரி இலங்கை அரசையும் ரெண்டு அரசையும் வலியுறுத்தி தான் உண்ணாவிரதம் இருந்தாரு. ஆனா இலங்கை அரசும் இந்திய அரசும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அதனால அவர் வந்து தன்னோட உயிரையும் மாய்க்கிறாரு. இதுக்கு அப்புறம் மறுபடியும் தலைவர் அவர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன சொல்லணும்னா 1901 வருஷம் மே 21 தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து குண்டு வச்சு கொல்லப்படுறாரு. இந்த கொலைக்கு வந்து திட்டவட்டமா விடுதலை புலிகளின் தலைவர் நமது தலைவர் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா இந்திய அரசு அறிவிக்குது. அந்த காலகட்டத்திலாம் இந்திய நாட்டுல விடுதலை புலிகளுக்கு வந்து தடைக்காலம் பிறப்பிக்கப்பட்டது, விடுதலை புலிகளை வந்து இந்தியாவில தடை பண்ணாங்க. இந்த நேரத்துல நான் ஒரு ஆள் சொல்லி ஆகணும், அது யாருன்னா தமிழகத்துல வாழ்ந்த பழனி பாபா அவர்களை பத்தி நான் சொல்லி ஆகணும். என்னடா தலைவரோட வாழ்க்கை வரலாறுக்கும் பழனி பாபா அவர்களுக்கு என்ன சம்பந்தம், ஏன் அவரை கொண்டு வந்து இங்க இறக்கிற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அவர் வந்து மக்கள் மத்தியில வெளிப்படையா ஒரு மேடையில வந்து சொல்லியிருப்பாரு. அவர் கேட்ட கேள்விக்கு இன்னும் இந்திய அரசால பதில் கொடுக்க முடியல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ராஜீவ்காந்தி அவர்களை கொல்லப்படுறதா சொல்லப்படுற பெண் தனு அவர்கள் உடம்புல வந்து ஒரு வெடிகுண்டு இருந்திருந்தா தனு உடம்பு தானே வெடிச்சு செதந்திருக்கும், ராஜீவ்காந்தி உடம்புக்கு வந்து சேதாரம் கம்மியா தானே இருந்திருக்கும். ஆனா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தான் இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்ல, வெடிச்சு செதறி இருக்கு.
அப்போ யார் உடம்புலடா குண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த கேள்விக்கு வந்து இந்திய அரசால இன்னமும் பதில் கொடுக்க முடியல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பமே இந்திய அரசுக்கு எதிராக மான தமிழன் ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதே எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதை சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழ் ஈழம் அப்படிங்கிற ஒரு நாடு தனி நாடா அங்கீகாரம் மட்டும்தான் கிடைக்கல, ஆனா தமிழீழத்துக்கான தனி சாம்ராஜ்யமே தலைவர் அவர்கள் நடத்திருக்காரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழீழத்துல வந்து தனி வானொலி இருந்திருக்கு, தொலைக்காட்சி நிலையம் இருந்திருக்குது, அது மட்டும் இல்லாம மருத்துவமனைகள் நடத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம ராணுவ தளவாடங்கள் இருந்திருக்கு, முப்படைகள் கட்டி அமைச்சிருந்திருக்காரு. தனி தமிழீழ நாடு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மட்டும்தான் உலகளவுல கிடைக்கல, ஆனா தமிழ் தனி தமிழீழங்கிற ஒரு சாம்ராஜ்யமே அந்த இலங்கை நாட்டுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அறிவாளிகளும் மிகப்பெரிய வீரமுள்ள தளபதிகளும் அந்த படையில இருந்திருக்காங்க. இதனாலேயே வளர்ந்த உலக நாடுகள் வந்து தனி தமிழீழம் தமிழர்களுக்குமே ஒரு நாடு அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு கவனமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு நாடு இந்தியாவும் உட்படதான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல நான் இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது விடுதலை புலிகளுக்கு உலக நாடுகள்ல இருந்து பெருமளவு உதவி, அதாவது பணமாகவோ அல்லது வேறு வழியாகவோ உதவிகள் கிடைச்சிருக்கு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் தமிழ் உறவுகள்ல தான் இந்த உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உலக நாடுகள்ல உள்ள புலம்பெயர் தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு அமையணும் விருப்பப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு உதவிகளும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது. அப்ப எல்லாத்துக்குமே ஆசை இருந்திருக்கு, அதாவது தமிழர்களுக்குமே ஒரு தனி நாடு அமையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. இந்த தமிழீழ சாம்ராஜ்யம் நடக்கும் போதே ஆண்டன் பாலசிங்கம் மற்றும் தமிழ்ச்செல்வம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழீழத்தோட ஒரு வெளியுறவு அமைச்சர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உலக நாடுகள்ல போய் தங்களோட நியாயத்தை எடுத்து சொல்லி உதவிகள் மற்றும் தனி நாடு அமைறதுக்கான அங்கீகாரம் வாங்குறதுக்கான முயற்சிகளை வந்து இவங்க ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா சொல்ல போனா நார்வே நாட்டு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் எப்படியும் தனி தமிழில அமைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே விடுதலை புலிகளும் மற்றும் இலங்கையில உள்ள தமிழ் மக்களும் மற்றும் உலகமெங்கும் பரவியுள்ள புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே காத்துட்டு தான் இருந்தாங்க. கிட்டக்க நெருங்கியாச்சு. அதுக்கு அப்புறம் தான் தலைவரோட துரதிருஷ்ட காலம் சொல்லலாம், அதெல்லாம் நடந்துச்சு. அது என்னன்னு இப்ப பார்க்க போறோம். தமிழக மன்னர் வரலாற்றுல, அதாவது சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தே தமிழக அரசர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டிருக்காங்கன்னா துரோகங்கிற ஒரு விஷயத்துலதான் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் தேசிய தலைவர் அவர்களும் வீழ்த்தப்பட்டாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண தளபதியா இருந்தவன் தான் கருணா அம்மன் என்கிற முரளிதரன். அவன் என்னன்னு பார்த்தோம்னா திடீர்ந்தப்பல கருத்து வேறுபாட்டால விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பிரிஞ்சு இலங்கை அரசு சிங்கள அரசோட கை கோர்க்கிறான். இதுக்கு அப்புறம் தான் இலங்கை சிங்கள அரசோட தாக்குதல் வந்து மிக கொடூரமாகவும் வெறித்தனமாகவும் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துலதான் கொடுங்கோலன் ராஜபக்சே வந்து பதவி ஏற்கிறான். கரெக்டா வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க. இது எப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு கருணாமன் கொடுக்கப்பட்ட துப்புனாலதான் இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு. அதுல வந்து முக்கியமா சொல்ல போனா ராஜபக்சே பதவி ஏற்ற உடனே 2006 முல்லைத்தீவுல உள்ள செஞ்சோலை முகாம்ல வந்து தாக்குதல் வான்வழி தாக்குதல் நடத்துறான். இதுல வந்து கிட்டத்தட்ட 63 குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சு காரணம் கேட்டா அதுக்கு ராஜபக்சே ஒரு வாய்க்குசாம ஒண்ணு சொன்னா, அது என்னன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாம் குழந்தை போராளி அப்படின்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொன்னா. இதுக்கப்புறம் சிங்கள அரசு வந்து தொடர்ந்து தாக்குதலை கொடுத்துச்சு. இந்த நேரத்துல தலைவருக்கு எந்த உதவியுமே கிடைக்கல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால வந்து ரெட்ட கோபுரம் தாக்கப்பட்டுச்சு. இந்த விஷயங்களை வந்து உலக லெவல்ல வந்து தீவிரவாதிகளை வந்து ஒழிக்கணும் அந்த லிஸ்ட்ல வந்து விடுதலை புலிகளும் சேர்க்கப்பட்டுச்சு. அதனால எந்த ஒரு உதவியும் கிடைக்காதனால தன்னால முடிஞ்ச அளவுக்கு இறுதி கட்ட போர்ல வந்து முள்ளி வைக்கால போராடிக்கிருந்தாரு நம்ம தலைவர் அவர்கள். அதுக்கப்புறம் கொடுங்கோலன் ராஜபக்சேனாலையும் தமிழினத்துறை கருணாமனாலையும் தலைவரின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட இறுதி கட்ட போர்ல 2009 May 18 தலைவர் அவர்களின் உடல் வந்து இறந்த நிலையில கிடைக்கப்பட்டது. விடுதலை புலிகளை முற்றிலுமா ஒழிச்சிட்டோம், அதன் தலைவரை வந்து நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உடல் மட்டும்தான் கிடைச்சிச்சு, மற்றபடி இவங்க கொன்னாங்களா இல்ல தலைவரா தற்கொலை பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு சர்ச்சையிலே நிக்குது. அது மட்டும் இல்லாம ஏன் தலைவரின் இறப்பு கூட ஒரு சர்ச்சையில தான் வந்து நிக்குது. அது வந்து உண்மையிலேயே தலைவரின் உடலா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சர்ச்சையில வந்து நிக்குது. நமது தலைவரின் ஆதரவாளர்கள்
இன்னமும் தலைவர் வந்து திரும்பி வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறாங்க. இதுதான் இந்த தமிழ் தேசிய தலைவர் வாழ்க்கை வரலாறு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதை சொல்லிட்டேன் அப்படிங்கறத நினைக்கிறேன். இந்த காணொலியில நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, காணொலி தொடக்கம் முதல்ல இறுதி வரைக்கும் ஒரு ஆங்கில வார்த்தை கூட வந்திருக்காது. இது வந்து தமிழின தலைவர் வே பிரபாகரன் அவர்களுக்கு வந்து நான் கொடுக்கற ஒரு சின்ன சமர்ப்பணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதும் குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா சுட்டி காட்டுங்க. என்னோட கூட பிறந்த அண்ணனா உங்களை பாவிச்சு அந்த குறைகள்ல வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எதை பத்தி பேசணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.